ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்னஸ்டே குக்கிங் விலாகு. ஃப்ரிட்ஜில் வந்து மத்தி மீன் வாங்கி ரொம்ப நாளாக இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப நாள் வைக்கக்கூடாது, ஃபிஷ் ஆகட்டும் எனி நான்வெஜ்ஜு, பட் நிறைய மீன் வாங்கிறதுனால எங்களால் அன்றைக்கி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண முடியல. ஸோ அதனால் மத்தி மீன் மட்டும் வச்சு ஒரு அரைச்சி விட்டு மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பொடி மத்தின்றதுனால அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சில மத்திய மீனில் பார்த்திங்கன்னா மேலே செதில் இருக்காது, பட் இதில் செதிலுமே இருந்தது. எந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல, கையிலேருந்து வழுக்கிட்டு வழுக்கிட்டு போயிட்டு இருந்தது. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிசர்லேயே மொத்தமாக கட் பண்ணிடலான்னு நினச்சேன், அந்த செதில்லாம் கூட எடுத்துடலாம் அப்படின்னு, ஆனால் முடியல. ஸோ வாழை பிடிச்சிட்டு இந்த செதிலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, இது குட்டி மீன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இது க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்யலை. ஸோ எடுத்தவுடனே இந்த செஞ்சிடலாம் அப்படின்னு இதோடய வேலை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க? மத்தியில் மத்தி மீன் குழம்பு பிடிக்குமா, இல்லை குழம்புல என்ன மீன் போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கிறதுலே கஷ்டமான நான்வெஜ் க்ளீனிங்னா பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் க்ளீனிங் தான். சிக்கனு மட்டன்னா கூட ஈஸியாக பண்ணிடலாம், அதுவும் செதில் இருக்கிற மீனை சிங்கில் க்ளீன் பண்ணால் அதுக்கப்புறம் இருக்கிற க்ளீனிங் வேலை தான் பார்த்திங்கன்னா எப்போ முடியவே முடியாது. இந்த குட்டி குட்டி மீனில் பார்த்திங்கன்னா ஒரு பாறை மீனோட குட்டியும் பார்த்திங்கன்னா கலந்துருச்சு. அதை சுத்தம் அதை அசிஷுவல் நான் சொன்ன மாதிரி அந்த பாறை மீனை க்ளீனே பண்ண முடியாது, மேலே இருக்கிற தோலை வந்து கட் பண்ணணும், அது கஷ்டம். கரெக்டாக கட் பண்ணோம், மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அது தோல் அழகாக வரும். பட் பரவாயில்ல, இது என்ன தான் ஃப்ரீசரில் வச்சுருந்த மீனாக இருந்தாலும் செதில் க்ளீன் பண்ணும்போது சதெல்லாம் அப்படியே இன்டாக்டாக இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வயிறு பகுதியை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்டாக தலையும் விட்டு, யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய மீன் இருந்தால் தலையும் கட் பண்ணிவிடுவேன் நான் குழம்புல போடுறதா இருந்தாலும், ஏன்னா தலை எப்படியும் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிட்ணும். சரி, அது வேறு எதுக்கு இடத்த அடைச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தலையை மோஸ்ட்லி போட்டுவிடுவேன். பட் இந்த வாட்டி மீனே ரொம்ப குட்டி சைஸாக இருந்தது, இதில் தலையை வேறு வெட்டினா ஒரு விரலை சைஸ் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு தலை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலை வச்சுட்டு தான் குழம்பு வச்சேன். இது ஒரு அரை கிலோ மீன் நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த குட்டி குட்டி மீன்லாம் கடையில் க்ளீன் பண்ணுவாங்களான்றது தெரியல, பெரிய மீன் க்ளீன் பண்ணுவாங்க, பட் ரொம்ப பொடி மீன்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்களான்றது தெரியல. க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு மசாலாவுக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு இது தக்காளி கொஞ்சம் தேங்காய் அதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. முருங்கைக்கீரை கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு புளி அதெல்லாம் ஊற வச்சாச்சு. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறமா ஃபஸ்ட்டு இந்த மசாலாவுக்கு தேவையானது ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. தேங்காய் துருவந்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு அதெல்லாம் வந்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி அதே எடுத்தாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதை தான் பார்த்திங்கன்னா, இது கூட பார்த்திங்கன்னா மிளகா தனியா கொஞ்சம் மிளகு சீரகம் அது கூட போடணும், பட் நான் போட மறந்துட்டேன். அது போட்டிங்கன்னா தான் அது மசாலா போட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதெல்லாம் போட்டு பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிட்டு இதில் தக்காளி கொஞ்சம் அரைச்சி குறை குறைன்னு அரைச்சி அதில் சேர்த்துட்டு கட் பண்ணியும் போடலாம், இல்லைன்னா அரைச்சி போட்டிங்கன்னா கலர் நல்லாயிருக்கும். அது போட்டுட்டு புளியை கரைச்சி கொஞ்சம் மிளகா பொடி உப்பு மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அந்த புளியை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப சிம்பிளான வேலை தான் இது. நாம் நார்மல் மீன் குழம்பு வந்து ரைஸுக்கு போட்டால் நல்லாயிருக்கும், சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா அந்த காரம் அதெல்லாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். பட் இது வந்து ஒரு நாள் வச்சு தான் நம்ம சாப்பிட்ணுன்றது இல்லை. இப்போ மீன் குழம்பு வந்து ஒரு நாள் வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் திக்காகும், பட் இது வைக்கும்போதே திக்காக தான் இருக்கும், ஏன்னா அரைச்சி நம்ம ஊற்றுறதுனால வைக்கும்போதே திக்காக தான் இருக்கும். ஸோ கருவேப்பிலையும் மசாலா கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு. ஆக்சுவலி அவ்வளோதான், மீன் போட ஆரம்பித்தாச்சு. இந்த குழம்பு வந்து கொதித்து திக்கானவுடனே மீன் போட்டுடலாம். மீன் வந்து ஒரு கொதி வந்தோடனே மசாலா ஊற்றிட்டு அதுவும் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். சிம்பிள் ப்ராசஸ் தான். மீன் பரவாயில்ல, நல்லா ஃப்ரெஷ் மீனுன்றதுனால நம்ம கட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பிளட்லாம் வந்தது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்ததுனால ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மசாலாவை அரைச்சாச்சு. அரைச்சிட்டு அந்த மீன் கொதி வந்தவுடனே ஊற்றியாச்சு. இது வந்து ஸ்ட்ராங்கான மீனுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மசாலா போட்டு அரைச்சி குழம்பு வைக்க முடியும். கொஞ்சம் பழைய மீனாக இருந்ததுன்னு வைங்களேன், அது முதல் கொதி வந்த உடனே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்ம மசாலா அரைச்சி ஊற்றுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதுலேயே பார்த்திங்கன்னா கலரெலாம் முடியாது. அதனால் இது மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மீன் இருக்குது இல்லைன்னா ஸ்லைஸ் மீன் அந்த மாதிரி இருந்ததுனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். தேங்காய் பால் மட்டுமே, புளியெலாம் சேர்க்காமல் சின்ன வெங்காயம் இஞ்சி தேங்காய் பால் அதை மட்டுமே சேர்த்த மாதிரி ஒரு மீன் குழம்பு, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறது, காரத்துக்கு காரமாகவும் இருக்கும், இது புளிப்பு இல்லாமல் கொஞ்சம் ஒரு 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 ஓரளவுக்கு அந்த காரமும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி அந்த மீன் குழம்பு. நான் வந்து குவைத்தில் இருந்தப்போ ஒரு கேரளைட் வீட்டில் வந்து நான் அதை செஞ்சாங்க. அது எப்படின்றதுக்காகட்டு நிறைய தடவை செஞ்சு பார்த்துருக்கேன், வீடியோவும் எடுத்துருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஃபுல் தேங்காய் தேவைப்படும் அதுக்கு. அதோடய ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்க செகண்ட் தேர்ட் பாலில் தான் தேங்காய் பாலில் தான் அந்த மீனே வந்து வேகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சேர்த்து இன்னொரு பேனில் பார்த்திங்கன்னா இது முட்டைகோஸ் பொரியல் செய்யலான்னு சொல்லிவிட்டு அவ்வளோத்தையும் நான் செஞ்சுருக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு வேறு. சரி, கோஸ் வாங்கி ரொம்ப நாளாவது அதை நம்பி எப்படியாவது யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அப்போ செஞ்ச அவசரத்தில் கோஸ் சரியாக வேகலை. கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டை போட்டுக்கணும். பட் நான் கொஞ்சம் வெந்த உடனே முட்டை போட்டதுனால முட்டை அடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கடகடன்னு அதை இது பண்ணி எடுத்துட்டேன். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வேர்க்கடலை வறுத்துட்டு வேர்க்கடலை உளுந்து கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் உளுந்து வேர்க்கடலை ஒரு கைப்பிடி, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம் இது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு அதை நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு முருங்கைக்கீரை வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆனப்புறம் இந்த மசாலா தூள் போட்டு ஒரு கலர் கலரி எடுத்துட வேண்டியது தான். முருங்கைக்கீரை மட்டும் ஓப்பன், எந்த கீரையுமே ஓப்பன் பண்ணி தான் குக் பண்ணணும், க்ளோஸ் பண்ணி குக் பண்ணக்கூடாது, அதோடய இது ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடும். அதுவும் இல்லாமல் முருங்கைக்கீரை முக்கியமாக வந்து கருப்பாக விடவே கூடாது, கசக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் குக்கிங் வந்து முடிஞ்சுது. ஸோ எல்லோரையும் வந்து நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து குளிக்க போயிட்டேன். ஏன்னா இந்த சண்டேன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக சமைக்கிற நாள், அதனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை கூட நம்ம வந்து ஏன்னா எந்திரிக்கிறதே எப்படியும் பார்த்திங்கன்னா லேட் தான், அதனால் லன்ச்சு ஓரளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்ட் டைமில் சாப்பிட்டுணும். அதுதான் பார்த்திங்கன்னா நான் எல்லா சண்டேவும் அந்த ஊரில் வந்து ஃப்ரைடேஸில், இங்கே வந்து சண்டேஸில். அந்த அட்டைப்பட்டியில் என்ன இருக்குன்னு பாருங்களேன், அந்த கோழி குஞ்சு இன்னும் அதோடய இது பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வச்சிட்ருக்கோம். நானும் கடையை தேடிட்டுருக்குறேன் எங்கே கொடுக்குறதுன்னு. அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.